உங்களுக்கு பிரான்சைஸ் சேவியர் வந்து கொடுத்தாரு. இப்போ நான் வந்திருக்கேன் பிரான்சைஸ் சேவியர் மாதிரி ஐந்தாவது விவிலியத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு சொல்ல நான் வந்திருக்கிறேன். என்னை அழைத்த மைக்கேல் ஃபாதர் நன்றி. உங்கள் பொங்கு தந்த ஏட்ரியன் மற்ற ஃபாதர் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த திருப்பலியில் நான் பிரசங்க நேரத்தில் உங்களுக்கு விரிவாக நான் இந்த செய்தியை உங்களுக்கு விளக்கி காட்டுகிறேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஒரு நல்ல செய்தியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அதுதான் திருச்சபையின் முயற்சி என்பது. இந்த காலகட்டத்தில் என்ன சிக்கல்கள் நமக்கு இருக்கின்றன? இந்த பைபிள் வந்து 2000 வருடமாக மனிதன் சிக்கல்கள் அல்லல் உற்ற நேரத்திலே இந்த பைபிள் இருந்து தான் வசனங்களை எடுத்து நாம் மக்களுக்கு ஆறுதலாக சொல்லியிருக்கிறோம். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், எப்பேற்பட்ட நிலையிலும் மனிதனுக்கு கடவுள் அறிவுரை கொடுக்கிறார், ஆதரவு கொடுக்கிறார். இதுதான் இறையியல், கிறிஸ்துவ இறையியல். ஸோ இறையிலும் கடவுள் நம்மோடு இருக்கிறாரா என்ற கேள்விக்கு நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த இதன் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் இந்த உலக ரீதியில் சுற்றுச்சூழல் ப்ராப்ளம், இதுதான் பிரம்மாண்டமான ப்ராப்ளம். இன்றைக்கு மலேசியாவில் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் குறைவாக இருந்தாலும் உலகளாவிய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ ஆகவே திருச்சபை உடனடியாக ஏதாவது செய்யுது, இன்னும் காலம் தாழ்த்து கூடாது. நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாவற்றையும் நாம் பாதுகாக்க வேண்டும். எல்லாமே அதே காலம்தான். ஸோ இந்த இதெல்லாம் நாம் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இந்த மனிதர்கள் மட்டுமல்ல, நம்ம நினைக்கிறோம் வெறும் மனிதர்கள் தான் இங்கே திருப்பலியை ஒப்பு கொடுக்குறோம், கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அல்ல. இந்த பிரபஞ்சமையும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றது. இந்த பூமியே இந்த பிரபஞ்ச திருப்பலியிலே கலந்து கொள்கிறது, பஞ்சபூதங்கள் கலந்து கொள்கின்றன. இந்த உலகத்தில் ரெண்டு தான் இருக்கு, உயிருள்ளவை உயிரற்றவை. நான் முதல்ல உயிரற்றவை தான் சொல்லியிருக்கோம், தப்பாக சொல்லி உயிரற்றவை உயிர் உள்ளவை. அந்த நான் லிவிங் ரெண்டு தான், வேற எதுவுமே கிடையாது. லிவிங் வந்து நான் லிவிங்ல தான் வந்துச்சு, நான் லிவிங் தான் முதல்ல வந்துச்சு. கடவுள் படைச்சார் திங்கள் செவ்வாய் புதன், வெறும் நான் லிவிங் படைச்சார். ஆகாயம், கடல், மண், மூணு சொல்லப்போனா ஹார்ட்வேர். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லணும்னா கடவுள் ஹார்ட்வேரை படைச்சார், அதாவது கம்ப்யூட்டர், மானிட்டர், கீபோர்டு, மவுஸு, சிபியு. ஸோ இதுதான் ஹார்ட்வேர். ஸோ மலைகள் அதெல்லாம் ஹார்ட்வேர் படைச்சார், எப்பவுமே இருக்கும். அடுத்த மூணு நாள் வியாழன், வெள்ளி, சனி சாஃப்ட்வேரை படைச்சார், ஆகாயத்தில் ஃபிட் பண்ணார் சாஃப்ட்வேரை, தண்ணியில் ஃபிட் பண்ணார், நிலத்தில் ஃபிட் பண்ணார். எல்லா விலங்குகளும் தாவரங்களும் நிலம் இல்லையா, மானு பறவைகள், கடல், மீன்கள். ஸோ இன்றைக்கு நம்ம கடைசியாக வரணும். பைபிள் க்ளீனாக சொல்கிறது யாராக வந்தது கடைசியில்னா மனிதன் தான். படைச்ச நாள் சரியில்லை, சனிக்கிழமை படைச்சிருக்காங்க. திங்கக்கிழமை படைக்கலாமா, புதன்கிழமை படைக்கலாமா? சனி பகவான் நாட்டில் நாளில் நம்ம மனித இனத்தை படைத்திருக்கோம். என்னவோ நம்ம நேரம் சரியில்லை, நம்ம நிறைய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். முன்னாடி வந்த எல்லாத்தையும் அழிச்சிருக்கோம். நமக்கு எல்லாருமே அண்ணன் அக்கா முறைதான். இந்த பிரபஞ்சத்தில் நான் சொன்னேன் நான் லிவிங், இந்த திருப்பலியில் பாருங்கள், கற்கள், தண்ணீர், நெருப்பு,
light, photons, temperature, இதெல்லாம் நான் லிவிங். ஹார்ட்வேர், ஹீட்டு, இதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இங்கே இருக்கு, திருப்பலியில் இருக்கு. இப்போ சாஃப்ட்வேர் வந்துருக்கு இந்த திருப்பலியில் எல்லாம், இதெல்லாம் சாஃப்ட்வேர். இவங்கெல்லாம் பல கோடி ஆண்டுகளாக இந்த பூமியில் இருக்காங்க. அவங்க வாய் சொல்கிறாங்கன்னா இப்போ நான் வாய் மூட வேண்டியதுதான். ஆமாம், அதுக்கு எல்லாமே தெரியும். பூ பூத்த நேரம், இந்த செடியின் ஞானம் தான் இந்த பூ. பொற்காலம், இந்த செடிகளின் பொற்காலம் இந்த பூ பூத்தனால்தான் பொற்காலம். ஒரு கல்லின் பொற்காலம் அது மாணிக்கமாக மாறிய காலம் ஒரு பொற்காலம். ஒரு மீனின் பொற்காலம் நீல திமிங்கலமாக மாறிய காலம் ஒரு பொற்காலம். ஒரு ஓணான் டைனோசோர் மாதிரி ஆன நாள் அதனுடைய பொற்காலம். மனிதனுடைய பொற்காலம் இன்னும் வரவில்லை. 2000 வருடத்திற்கு முன்னால் மனிதனுடைய பொற்காலம் எப்படி இருக்கும் என்று இயேசுநாதர் ஒரு சின்ன ஸ்லைடு மட்டும் போட்டிருக்கார். 750 பேர் செத்து போன நியூஸ் யாருக்குமே தெரியாது. இந்த பிரபஞ்சத்தில் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவோம்னு சொல்றது தான் போகும். அட்ரஸ் இல்லாமல் போயிடுவானே சொல்லிட்டுதான் அர்த்தம். ஆனால் அந்த கேள்வியை திருப்பி கேட்குறேன் நாம் உள்டா. இப்போ இவங்க தான் போயிட்டாங்கன்னா நம்ம இருப்போமா? மண்ணும் நீரும் காற்றும் உயிரினங்களுக்கு போயிட்டா நம்மளால இருக்க முடியுமா? இருப்போமா? இதுதான் உண்மை. இவங்கள்தான் நம்ம இருக்க முடியும். ஸோ நம்ம ஒரு குடும்பம் என்கிறார் திருத்தந்தை அவர் எழுதிய சுற்றுமடல். அதனுடைய தலைப்பு லவ் லாத்தோசி. சொல்லுங்க பார்க்கலாம். லவ் லாத்தோசி சொல்லுங்க. லத்தின் வார்த்தை இறைவா உமக்கு புகழ் என்று அர்த்தம். லவ் லாத்தோசி ஆக்சுவலி அது ஃபுல் சென்டென்ஸ் வந்து லவ் லாத்தோசி மீ சிஞ்சோரே. அதுதான் இறைவா உமக்கு புகழ். லவ் லாத்தோசி என்ன? புகழ்னைத்து உமதி. தலைப்பாக சுட்டி இருக்கார். 2015 ஆம் ஆண்டு பாப்ரை பிரான்சிஸ் எழுதிய சுற்றுச்சூழல் திருமணம். இதுவரையும் யாருமே எழுதல. இவெல்லாம் ஃபஸ்ட் டைம் எழுதி இந்த பிரபஞ்சத்தை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும். 800 வருடங்களுக்கு முன்னால் அச்சிஸ்டர் பிரான்சிஸ் அசிஸ்டியார் எழுதிய கவிதை தான் லவ் லாத்தோசி. அது வந்து ஆங்கிலத்தில் கேன்டிக்கல் ஆஃப் த கிரீச்சர்ஸ் என்று சொல்வார்கள். கேன்டிக்கல் ஆஃப் த கிரீச்சர்ஸ் அப்படி எல்லாம் என்ன ஒரு டைட்டில் இருக்குது? த கேன்டிக்கல் ஆஃப் த சன். கேன்டிக்கல் ஆஃப் த சன் தமிழில் ஆதவன் கீதம். ஆதவன்னா சூரியன், ஆதவன் கீதம். அப்படி இல்லைன்னா படைப்புகளின் கீதம். இதுதான் அதனுடைய டிரான்ஸ்லேஷன். ஸோ அந்த கவிதையில் 800 வருஷம் முன்னாடி பஞ்சபூதங்களுக்கு அவர் ஒரு கவிதை, தொல்காப்பியர் கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் பஞ்சபூதங்களை பற்றி எழுதியிருக்கிறார். நிலம், நீர், காற்று, ஆகாயம் இவைதான் உயிர்களின் கலவை என்று எழுதினார். அதே பாயிண்ட் தான் 1500 வருஷம் கழிச்சு அர்ச்சிஸ்டர் பிரான்சிஸ் அசோசியார் எழுதுகிறார். இந்த கவிதையில் பிரதர் சன் என்று கூப்பிடுகிறார். பிரதர் சன், அண்ணன் சூரியன். நம்ம குடும்பத்தில் பெரிய அண்ணன் யாருன்னா சூரியன் தான். காலையில் எழுந்து அண்ணா வணக்கம் அண்ணா, நம்ம மற்றவங்க சொல்கிறோம் அண்ணா வணக்கம் அண்ணே, வணக்கம் அண்ணே. காலில் நீங்கள் சொல்ல வேண்டிய வணக்க அண்ணே அவர் தான் சொல்லணும். வணக்க அண்ணே அவர் தான் உங்கள் அண்ணன். அவர் தான் எல்லாத்தையுமே இந்த குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறவர். அவர் அவர் இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை. ஸோ பிரதர் சன். மூலப்பாட்டு சொல்வார் சிஸ்டர் மூன், அக்கா நிலவே. அண்ணன் காற்று. அது இல்லைன்னா வேர்த்து விருப்பத்துக்கு பேர் ஏற்கான
அவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இந்த உள்ள வெந்து செத்துருவோம். அண்ணன் காட் பிரதர் விண்ட், பிரதர் ஃபயர், அண்ணன் நெருப்பு, அக்கா தண்ணி, சிஸ்டர் வாட்டர், சிஸ்டர் வாட்டர். மண்ணுக்கு ரெண்டு தலைப்புகள் கொடுக்கிறார், நிலத்துக்கு பூமிக்கு. சகோதரி சிஸ்டர் அண்ட் மதர் அர்த், அம்மாவும் சகோதரி. திருவள்ளுவர் 2000 வருஷமாக எழுதுகிறார், நிலவனம் நல்லாள், நிலம் மனைவியாகவும் இருக்கிறது, தாயாகவும் இருக்கிறது, சகோதரியாகவும் இருக்கிறது. திருவள்ளுவருடைய அப்ரோச்சில் எல்லா உருவமும் அப்பா. நிலம் இல்லை என்றால் மண்ணு கிட்ட கேளுங்க, எல்லாத்தையும் மண்ணு தான் நமக்கு எல்லாமே கொடுக்கும். இப்போ நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ் யார் கொடுத்தது? மண்ணு. இங்கே போட்டிருக்கீங்களே என்னவோ அதை யார் கொடுத்தது? மண்ணு. காலில் போட்டுருக்கு யார் கொடுத்தது? அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லவே மாட்டேன், எல்லாம் மண்ணு தான். சரி, உங்கள் உடம்பு எங்க இருந்துச்சு? மனிதாதி மண்ணாக இருக்கிறார் திருமணி. ஸோ எல்லாமே அந்த மண்ணு தான், அதுதான் தாயும் சகோதரியும் மனைவி. ஸோ அந்த மண் ஒரு உறவாக நமக்கு காண்பிக்கிறார் அச்சிஸ்ட பிரான்சிஸ் அசிசியா. கடைசியாக எழுதுகிறார் சிஸ்டர் டெத், சகோதரி சாவே. பிறக்கின்ற பொழுது நமக்கு தெரியாது, அதே மாதிரி சாதம் பொருள்கிறது கூட நமக்கு ஒன்றுமே தெரியாது. அது வந்து அழகான ஒரு அனுபவம். நீங்கள் செத்துருந்துங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான போது, எனக்கு எப்போ சாகணும்னு சொல்லுங்க கேட்போம். நம்ம அது அனுபவம் இல்லாமல் பயப்படுறோம். ஐயோ நான் 1.5 வருஷம் நான் செத்து போயிட்டேன், நான் 50 நிமிஷம் அன்கான்ஷியஸ். போபாலில் ஆட்டோவில் போயிருந்தேன், அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி ஆட்டோவில் போட்டு ஆட்டோவில் நான் மூட்டமாகி விழுந்து ரோட்டில் புரண்டு அங்கே போய் விழுந்து 50 நிமிஷம் மூச்சு மட்டும் போயிருக்கேன். ஸோ 50 நிமிஷம் நான் செத்து போயிட்டேன். அதே போய் மறுபடியும் திரும்பி வந்தேன். அகெயின் ஐ கேம் பேக் டு லைஃப். அப்போ தான் நினச்சேன், ஒரு சாதி இருந்தோம் போதே ஒன்றுமே இல்லையே. நான் அந்த ஆட்டோவில் நான் வந்து அன்கான்ஷியஸாக விழாமல் நானே அட்டன் பண்ணி வீழ்ந்துருந்தேன்னா எங்கெல்லாம் சுவைச்சி போய் கையெல்லாம் ஒழுங்கி காலெல்லாம் நீராஞ்சி போயிருக்கும். இது ஒன்றுமே அறியாமல் நான் விழுந்து ஒரே ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லை அந்த ரோட்டில் விழுந்து, அந்த நேரம் பார்த்து கொடுக்க என்ன வண்டியும் வரல, வந்து தான் மேலே ஏறிருக்கும். விழுந்து அதே போய் மண்ணில் போய் அந்த உருண்டு மூட்டை மாதிரி நான் அப்போ 95 கிலோ எப்படி இருந்தது, 95 கிலோ ஆட்டோவில் இருந்து பொத்தெடுத்து உழுந்து கார் ஓட்டல, ஒன்றும் மண்டையில் அடிப்படல, ஸ்க்ராச் இல்லை, எப்படி? ஸோ சாவு என்பது ஒன்றுமே இல்லை, அது வந்து வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ், அழகான அனுபவம், அழகான அனுபவம். ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு 170 வயசு ஆகிடுச்சுக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கெல்லாம் 150 வயசு வச்சுக்கோங்க. இப்போ 150 வயசு ஆகிட்டு வீட்டில் தான் இருக்கீங்க, நடக்க முடியாது, காலே வரல, அப்படியே உட்காந்து இருக்கிறீங்க ஒரு இடத்துல. அப்புறம் சாப்பிட்டா சரிக்க மாட்டேங்குது, சரிக்க மாட்டேங்குது, வெறும் ஏக்கமாகவே வந்துட்டு இருக்கு. கண்ணு தபோதி யாரங்க கேட்குறோம், காது சுற்றமாக கேட்கல, வார்த்தை குழந்தது, வந்தவங்க யாருன்றே தெரியல, நண்பனா பொண்ணா பையனா, வலி இழப்பாறு வேதனை டிப்ரெஷன் மன உளைச்சல் உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் சாவுன்றது உங்களுக்கு இல்லை அப்படி கடவுள் சொன்னா என்ன கேள்வி? அதை விட ஒரு பெரிய தண்டனை உங்களுக்கு சாவே கிடையாது என்று வாழ்த்துவோம் பாருங்க, அது தண்டனை. எப்போவா ஒரு மாதிரி சொன்னாக்க என்னால் போனால் வாய முடியாது, வேறு சும்மா சாப்பிட கிடையாது. அந்த நேரத்தில் தான் சகோதரி சாவு வந்து நம்மளை விடுதலை கொடுத்து நம்மளை கூட்டிட்டு போகணும். சே, அந்த சகோதரி சாவு இல்லைன்னா நம்ம நரகத்தில் தான் இருக்கும். கடவுளே தூங்கவே முடியாத அவஸ்தப்பட்ட முதல் அருமையான நீண்ட தூக்கம், ஒரு விடுதலை
ஸோ நீங்கள் வந்து வாழ்க்கையில் இப்போ எனக்கு 65 வயசு, நான் 65 வயசில் நான் 32.5 வயசு நான் தூங்கியிருக்கேன், செத்துருக்கேன். தூக்கன்றது என்னது? சாவு. நம்ம செத்து தான் போகிறோம், காத்து இல்லை, காலையில் எழுந்திருக்கிறோம், கேரண்டி இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஏற்கனவே 32, நான் ஏற்கனவே 32 வயசு செத்துருக்கேன். அதனால் சாவும் லைஃப்பும் ரெண்டும் ஒன்று தான். உயிர் சாவுக்குள் இருக்கிறது, சாவு உயிருக்குள் இருக்கிறது. நம்ம சாவு வந்து உயிரின் ஆழத்துக்கு போகிறோம். உயிர் முடியல, இது உயிர், இதெல்லாம் மேலோட்ட வாழ்க்கை. ஆனால் சாவு என்பது தான் ஆழமான வாழ்க்கை. அனிமல்ஸ் இல்லாத நம்ம வாழ்க்கை என்ன வாழ்க்கை? தாவரங்கள் பூக்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பட்டாப்பூச்சி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நட்சத்திரத்தை பார்க்க முடியாம, பிளஸ் நம்ம ஓடும் நதிகளை பார்க்க முடியாம, சத்தத்தை கேட்க முடியாம இருக்க முடியுமா? முடியாது, பைத்தியம் தான் முடியும். ஸோ இன்றைக்கு அந்த உயிரினங்களின் சத்தத்தை கேட்காமல் நமக்கு பைத்தியம் இருக்கிறது. உண்மையாகவே திருத்தந்தை மென்டல் பொல்யூஷன்ட்டே கூப்பிடுறேன். இப்போ வந்து டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருப்பீங்க, படிக்கிறவங்க மொத்தம் 5 பொல்யூஷன் தான் சொல்லிக் கொடுப்பாங்க யூனிவர்சிட்டியில். லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், லைட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இந்த 5 தான் அந்த படிப்பு யூனிவர்சிட்டியில் சொல்லித்தரேன். இப்போ 6வது புதுசாக ஆட் பண்ணிக்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். 6வது பொல்யூஷன் மென்டல் பொல்யூஷன். மென்டல் பொல்யூஷன் எதிராக வருதுன்னா விஞ்ஞான தொழில்நுட்ப சாதனங்களால், செல்ஃபோனில் தான் வந்து நமக்கு நிறைய மென்டல் பொல்யூஷன், டெலிவிஷன், கம்ப்யூட்டர், எல்லாத்தையும் தூக்கி போட்டு எலக்ட்ரானிக்ஸை வச்சுக்கிட்டு இதை மைண்டை பொல்யூட் பண்ணுறோம். தூங்குறது இல்லை, எல்லாரும் அந்த இன்சோம்னியா தான் மாறிட்டீங்க, ஜாம்பி மாதிரி போயிட்டு இருக்கீங்க. ஜாம்பிஸு மணி 12-1 மணிக்கெல்லாம் பார்த்தா ரெஸ்டாரண்ட்டில் சின்ன சின்ன பசங்கள்லாம் சைனீஸ் ஃபுட்டு சாப்பிட்டுருக்கோம், நூடுல்ஸ் சாப்பிட்டுருக்காங்க. நான் வந்து இது கனவாக நினைவா கனவாக நினைவா. ஆமாம், 8 வயசு பசங்க நூடுல்ஸ் சாப்பிட்டுருக்கான் மணி 12 மணிக்கு தூங்குறேன். இதெல்லாம் மென்டல் பொல்யூஷன். அவனுக்கு வாழ்க்கையில் தூங்கணும், 10 மணி நேரம் தூங்கணும். அவனுக்கு காலையில் எழுதும்போது நம்மளும் தூங்குறதில்ல. இந்த காலத்தில் கம்ப்ளீட்டாக லேட்டாக போகப்பட்டது, தூக்கூட செலவு மடமடங்கிறது. மறுபடியும் அந்த செல்ஃபோனை செக் பண்ணணும், மெசேஜஸ் ஒரு நாளைக்கு ஒரு சில பேர் 300 டைம் அதை செக் பண்ணுறாங்க, 300 டைம் ஆன் பண்ணிப்பார். ஏதாவது மெசேஜ் வந்துருக்கா? பக்கத்துலேயே இருந்தால் பேசவே மாட்டாங்க, பக்கத்துலேயே இருந்தால் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் பேச மாட்டாங்க. ஆனால் தூரம் போனவங்க மெசேஜ் மடமடி மெசேஜ் இருந்தால் அவங்க பார்த்துக்கிட்டே மெசேஜ் வந்துச்சா? ஆனால் நேராக கிடைக்கவே. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு மாயையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் திருத்தந்தை முதல் சாப்டரில் என்ன தெரியுமா சொல்கிறார்? கடைசியாக எழுதுகிறார் இந்த சென்டென்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா முதல் சாப்டரில் அவர் என்ன சொல்ல வர்றாரு. ரெண்டு சாப்டே அடிக்க போகிற மாதிரி உங்களுக்கு உடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்கிற சென்டென்ஸ் இங்கிலீஷ் எழுதுகிறார். இஃப் யூ ஸ்கேன் த ரீஜன்ஸ் ஆஃப் அவர் பிளானட், வி இமீடியட்லி சீ தட் த ஹியூமானிட்டி ஹஸ் டிஸ்அப்பாயிண்டட் God's expectations. தமிழ சொன்னாங்க, இப்புவியை ஒரு நோட்டம் விட்டால், இந்த புவியை ஒரு நோட்டம் விட்டால் மனித இனம் இறைவனுடைய திட்டங்களுக்கெல்லாம் துரோகம் செய்து விட்டது. இதுதான் அடி அடிக்கிற மாதிரி எழுதிட்டார். 60வது பத்தியில் 2வது சாப்டர் படைப்பை முடிவுகளை அது என்ன சொல்றாங்க? உறவுகள், உறவுகள் இதை இந்த பூமியை கவனி ஆட்சி செய். அந்த வார்த்தை சொன்னார் தப்பா பண்ணிவிட்டு தொடர்பினோல் 1:26-27-28 இந்த 3 வசனங்கள் தான் இந்த பூமியை அழித்தன. அதாவது அந்த வசனங்களை நாம் மனித பார்வையில் மாற்றி சொல்லிட்டோம், ராங் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துட்டோம். அடக்கி ஆள் என்று சொல்லுகிறார் இங்கே ஆங்கிலத்தில் டொமினியன், டொமினியன். அந்த அடக்கிய ஆள் என்று சொல்வது மனிதனுடைய அரசியல் ஆட்சி. அந்த பேக்ரவுண்டில் நம்ம இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டோம்.
நம்ம ஆட்சி செய்யறது மனித ஆட்சி என்னது? அடக்குறது, ஒடுக்குறது, குத்துறது, வெட்டுறது, நோண்டுறது, இது மாதிரி எல்லாமே அழிக்கிறது. இதுதான் மனிதனுடைய ஆட்சி. அதுதான் 2000 வருஷம் நம்ம நல்லா செஞ்சுட்டு இருக்கோம். அடங்கி ஆளுக்கு மற்றவங்களை மரியாதை இல்லாமல் அவங்கள வந்து ஒதுக்குறது, கட்டை கட்டுறது, கோர்ட்டில் போடுறது, ஜெயிலில் போடுறது மனிதர்களை. இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒரு எதிரியாக பாவித்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த ஆட்சி அல்ல. கடவுள் டொமீனியன் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய ஆட்சி, அவர் எப்படி ஆட்சி செய்கிறார் அந்த மாதிரி தான் நம்ம புத்தர். நான் எப்படி ஆட்சி டொமீனியன் செய்கிறேனோ அதை போல் நீங்கள் படைப்பை டொமீனியன் செய்ய வேண்டும். கடவுளுடைய ஆட்சி என்னது? நீதியின் ஆட்சி, அன்பின் ஆட்சி, மன்னிக்கும் ஆட்சி, விட்டு கொடுக்கும் ஆட்சி, இன்று போய் நாளையா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி, கனிவான ஆட்சி, இரக்கத்தின் ஆட்சி. இதுதான் நமக்கு கொடுத்தார். ஆனால் 2000 வருஷமா இறை இயலார்கள், தத்துவ இயலார்கள் நமக்கு மாற்றி கற்றுக் கொடுத்தது இன்றைக்கு. அதுதான் இந்த உலகத்தை நம்ம ஆட்சி செய்ய ஆரம்பித்தோம். கடல் மீன்களை அள்ளிக்கிட்டோம், நிலத்தில் இருந்து இயற்கை வளங்களை சுரண்டிட்டோம், 80% அவுட்டு, வானத்து பறவையில் எல்லாமே. ஒவ்வொரு உயிரினமும் ஒரு மெசேஜ். எல்லா உயிரினங்களும் சிறப்பானவை. இத்தனை நாள் மனிதன் தான் சிறப்பு என்று நாம் சொன்னோம், படைத்தான் படைப்பை மனுவுக்காக என்று சொன்னோம். அது அப்படி அல்ல. படைத்தால் எல்லாவற்றையும் கடவுளுடைய மகிமைக்காக, இதுதான் உண்மை. ஸோ எல்லா உயிரினங்களும் சிறப்பானவை. இதுல கடவுள் எல்லாத்தையும் அனுபவம் செய்கிறார். சொல்ல எல்லாம் நல்லதான கண்டார். பைபிள திறந்தீங்கன்னா 6 டைம் வரும். திங்கக்கிழமை சொல்லுவார், சனிக்கிழமை கூட எல்லாம் நல்லதான கண்டார், 6 நாளும் எல்லாம் நல்லதான கண்டார். எல்லாம் தன்னை சுற்றுச்சூழல் நல்லதான கண்டார். பாம்பை நல்லதான கண்டார், கொசுவை நல்லதான கண்டார். ஸோ எல்லாமே நல்லதான கண்டார். அவர் நல்லதான கண்டதை நாம் யார் கெட்டது என்று அடிக்கிறது, அதை நொட்டுறது, வெட்டுறது, கடிக்கிறது, ஏற்பட்ட வேலைகளை நாம் அதிகமாக செய்வோம். ஒரு நாள் ஒரு கொசு, அப்பா கொசு, அம்மா கொசு, வயசு வந்த கொசு என்ன பண்ணிச்சான், இன்னைக்கு நான் வெளியே போகணும், வயசு வந்துச்சுன்னு சொல்லிச்சேன். சரி, ஆசீர்வாதம், பத்திரமா போயிடுவா. ஆனால் ஒரே ஒரு உயிரினங்கிட்ட மட்டும் போகாத, மோசமான உயிரினம் மனுஷன் போட்டிருக்கான். ரொம்ப விஷம் பிடிச்ச அனிமலையே இருக்கும், வயசில் போகாதக்கிட்ட சரிமான போயிட்டு வச்சுட்டு ஓடிச்சு, ஓசி உள்ள சுற்றி திரும்பி வரல. 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. அப்புறம் நினச்சாங்க, அவங்க சரி நம்ம குழந்தைக்கு சரண் ஊத வேண்டியதுதான், செத்து போச்சு கூட சொல்லி நினைக்கிற நேரத்தில் ஓடி வந்து அம்மா அப்பா இருந்தேன். இவ்வளோ மகிழ்ச்சி அவங்களுக்கு என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மனுஷன் ரொம்ப மோசமானு சொன்னேன், அவன்தான் நான் ரொம்ப நல்லவன். நான் முதல் நாள் வந்திருக்கேன் சொல்லி எல்லாரும் என்னை பார்த்து கை கட்டுறாங்க, ஒரே கை கட்டுறாங்க. எவ்வளவு மனித இனம் நல்ல இனம் கை தட்டி என்னை வரவேற்று கொடுத்தாங்க. ஸோ கொசு நம்மளை நல்லதான் பார்க்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் கொசு பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஆனால் நம்ம ஏன் அதை மட்டும் எடுக்க மாட்டோம் பாசிட்டிவாக? எடுக்கலையே. இந்த பாம்பு கூட இந்த இது அதனுடைய இடம், அதை நம்ம அபகரித்து கொண்டோம். ஆனால் அந்த பாம்பு எந்த கோர்ட்லையாவது கேஸ் போட்டுச்சா? எல்லா பாம்பும் கூட்டணி அமைச்சு நம்ம அடிக்க வந்துச்சா? இல்லையே. அந்த பாம்பு வந்து நம்ம தம்பி தம்பிக்கு தானே எடுத்துக்கிட்டாங்க, வாழ்ட்டோம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறமா போய் கூட அங்கங்கே புதரில் இருக்கு. டெய்லி கூட பார்த்துட்டு தான் இருக்கு. டெய்லி நீங்கள் கோயிலுக்கு வர்றீங்க பார்க்குது, கோயிலுக்கு வெளியே போகும்போது பார்க்குது, எல்லாரையும் பார்க்குது. அதுக்கு வந்து அதோட இடத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம், அதுவும் தெரியும். இருந்தாலும் ஒரு நாளாவது வந்து நம்ம அதை கடிக்கணும். நம்ம நிலத்தை எடுத்தவங்க இதற்காக கட்சி இருந்தாலும் சொல்லி எப்பவுமே நம்ம பின்னால் வந்து கடிக்கணுன்றது எப்பவுமே பிளான் பண்ணதே இல்லை. 15 வருஷமா அந்த புதல டெய்லியும் அதை பார்த்துக்கிட்டாங்க, 15 வருஷம். ஆனால் பழிக்கு பழி தீங்கலை. ஆனால் அந்த பாம்பு ஒரு
ஒரு செகண்ட் வெளியே நீங்க வரச்சோம் நாட்டாம தீர்ப்பு மாத்தி சொல்லி அந்த தம்மாந்தோண்டு 3 அடி 4 அடி ஒரு கிரீச்சர் அடிக்கிறதுக்கு 30 ஆம்பளைங்க பத்து அது செத்தது போடும் பின்னால் ஒன்று ஒருவர் வேஷம் கட்டி செத்த பாம்பளைகள் This is the truth. அவங்கெல்லாம் செயின்ட் ஆகிட்டாங்க செயின்ட் ஆகிட்டாங்க நம்ம தான் இன்னும் நம்ம பாவிங்களா இன்னும் செயின்ட் ஆகவே சிங்கப்பூர் பாருங்க போய் நில்லுங்க அந்த ரோட்டில் எல்லா இடத்துலையும் 2 இடம் நீங்கள் மாற்றி போகணும் அங்கே போய் பார்க்கும்போது 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் மறுபடியும் 3 மணி நேரம் 6 மணி நேரம் சைடில் மேலே பாருங்க பறவைகள் விசாவும் இல்லை பாஸ்போர்ட்டும் இல்லை சிங்கப்பூருக்கு போகுது சிங்கப்பூர்லேருந்து மலேசியா வந்துருக்கு அந்த தண்ணியை பாருங்க ஃபுல்லாக பாஸ்போர்ட் இல்லை விசா இல்லை போயிட்டே வந்துகிட்டே இருக்கு பூச்சிங்களும் பாகிஸ்தான் பாம்பு இந்திய பாம்போடு 2 பேரும் பார்டரில் போய் போய் வந்துருக்காங்க நாங்கள் போக முடியல மனுஷன் ஸோ எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே எங்கே வேணாலும் போகிறதுக்கு அவங்க லைசன்ஸ் இருக்குது அவ்வளோ தூரம் அவர்கள் ஞானம் பெற்றிருக்கிறார்கள் ஏன் மனிதன் மட்டும் எங்க நீங்க இப்படி இருக்கீங்க எங்க நீங்க இப்படி இருக்கீங்க லவுதாசி சொல்லுங்க சரி ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அவங்க எல்லாம் விடுதலை அடைந்திருக்கார் ஒவ்வொரு கிரீச்சரும் ஞானம் பெற்றுவிட்டார் இயேசுநாத சொல்லுங்க பாம்பை போல் விவேகம் உள்ளவர்களாக என்ன டீச்சர் ஏன்னா 2000 வருஷமா அந்த பாம்பை சாவடிக்கு மட்டும் அந்த திட்டம் போட்டுட்டோம் ஏன்னா ஆப்பிள் சாப்பிட்டு ஆம்பளை மாட்டிக்கிட்டான் ஏன்டான்னாரு நீ கொடுத்த பொம்பளைன்னு சொன்னான் அது பாருங்க கடவுள் சொல்லும்போது நீ எனக்கு கொடுத்த பெண் இந்த ஆப்பிளை கொடுத்தா கடைசி கடவுளே குற்றவாளி ஆக்கிட்டான் என்ன பண்ணா இல்லை நான் இல்லை பாம்பு அடிச்சு பாம்பன்றைக்குதான் படம் குறிக்கி நான் இல்லை நான் இல்லைன்ட்டு ஆடிக்கிட்டு நான் இல்லை நான் அதுக்குள்ள அதை அடித்து சாப்பிடுச்சு ஏன்னா உண்மை வெளியே வந்துடணும் நம்ம தான் குற்றவாளி அப்படியே நமக்குள்ள அந்த பாம்பை அழிச்சிடணும் அந்த எண்ணமே இருக்கக்கூடாது என்று சொல்லி கங்கணம் கட்டி 2000 வருஷமா இயேசுநாத டைம்ல அழிச்சிருக்காங்க வர்றார் வந்துட்டு ஃபைலை திறந்து சொல்கிறாங்க ஏன்னா அந்த கேஸ் சரியாக லூர்து நகருக்கு ஓடுறோம் ஓடி ஓடி உட்கார்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் ஊரை சுத்தி சுத்தி போச்சு நாளும் போச்சு அங்க போய் கூட ஒண்ணும் மாறல நீங்க போயிட்டு எப்படி போனீங்களோ அதே மாதிரிதான் வந்தீங்க நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் வயசாயிடுச்சு 98 பிரயோஜனம் இல்லை எல்லாம் சொன்னாங்க எதுவுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் அடையல வாடி வாடி மாண்டு போட மாந்தர்கள் கோடி 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 இருந்த கோடி இதெல்லாம் அப்படியே மாண்டு போறாங்க நீ செய்ய போற பயணம் 1000 கணக்கான மைல்களுக்கு அப்பா இருக்கிற வேளாங்கண்ணி இல்லை ரோம் இல்லை பாத்திமா இல்லை நீ செய்கின்ற பயணம் 1.5 அடி பயணம் அவ்வளோதான் இங்கதான் ஓடி ஓடி உட்கார்ந்த ஜோதி கண்டுபிடிச்சிருந்தோம் இதுதான் ஒரு பெரிய ஆண்மை இந்த இதனம் அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா உண்மையாக கடவுள் நம்மோடு இருக்கிறார் கிறிஸ்துமஸ் சொல்றீங்கல்ல என் மானுவேல் என்று சொல்கிறோம் கடவுள் நம்மோடு ஆனால் மறந்துடுமே எப்பப்பா மறந்துடுது நம்மோடு இருக்கிற கடவுளை நம்ம அட்மிட் பண்ணவே கிடையாது ஸோ கடவுள் நம்மோடு குடிபொண்டார் வார்த்தை மனோருவான நம்மோடு குடிகொண்டார் எவ்வளவு அழகான வார்த்தைகள் பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன ஸோ ஹியூமன் காலேஜ் தான் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் நல்லா கவனிங்க அதாவது திருத்தத்தை என்ன எழுதுறாருன்னா இந்த தொழில்நுட்பத்தை வைத்து நாம் இந்த சுற்றுச்சூழல் சீர்கேட்டை சரி செய்ய முடியாது அதுதான் முதல் ரீதியில் டெக்னாலஜியை வச்சு நம்ம சரி பண்ணிடலான்ட்டு ஏமாத்துறாங்க ரெண்டாவது அரசியலை வச்சு நம்ம சரி பண்ணலான்ட்டு நம்மளே திசை திருப்பானுங்க நாங்கள் பண்ணிடுவோம் ஆனால் உண்மையாகவே பண்ண மாட்டானுங்க எதுனா இன்னும் இருந்ததே அழிவு அரசியல் வந்து அழிக்க தான் போகிறாங்க மூணாவது பொருளாதாரம்
எல்லாம் ப்ராப்ளம் சரியாயிடும். இல்லை பொல்லாத நிலையத்துலன்னா இருக்கிற மிச்சம் இல்லைன்னா பாக்கத்து பொண்ணா பார்க்க கட்டிக்கணும். அமெரிக்காவில் போய் பொண்ணை பூசினது பாம்பை பூசினது மாதிரி அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பொண்ணை பூசினா வேண்டியது அப்புறம் அமெரிக்காவுக்கு ஃப்ளை பண்ண வேண்டியது, போக வேண்டியது, அப் அண்ட் டவுன் போக வேண்டியது. இங்கே வந்து பொண்ணுட்டிங்கன்னா மாமா 10 மாமா என்ன மச்சான் ஓடி வருவான் அடுத்த நிமிஷம். அமெரிக்க மாமாவை தூக்கிட்டிங்கன்னா 3 நாள் அவன் வளர்ந்து. ஸோ அதனால் உள்ளூர்லேயே இருக்கிற ஆன்மீகம், இது பேர் உள்ளூர் ஆன்மீகம், டொமஸ்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ உள்ளூர்லேயே நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு வாழ்முறையை அமைச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு மாற்றம் தான். இப்போ நீங்கள் பல்லுவேன் ஓடிட்டுருந்தீங்க, அது ஹேபிட்டாக மாறி, அது பழக்க வழக்கம். ஸோ இந்த இதையெல்லாம் வாழ்முறை என்பது பழக்க வழக்கங்களாக மாறுகிற பொழுது கட்டாயம் ஒரு புதிய உலகத்தை நாம் உருவாக்கலாம். இதுதான் கிருத்ததை சொல்லலாம். தௌதாதிரசிங் சொல்ல பார்க்கலாம். இதெல்லாம் செய்தீங்கன்னா தேசிய கவி விநாயகர் பிள்ளை ஒரு அழகான பாட்டு பாடியிருக்கார், இந்த பூமி எப்படி மாற்றலாம் என்ற விஷயம். பட்ட மரங்கள் பூத்தனவே, பட்ட மரங்கள் பூத்தனவே, பாழும் கிணறும் பொங்கி வழிந்ததுவே, பாழும் கிணறும் பொங்கி வழிந்ததுவே, திட்டுக்கிடல் காடும் சுடுகாடும் ஜில்லென்று பூத்து சிரித்ததுவே, திட்டுக்கிடல் காடும் சுடுகாடும் ஜில்லென்று பூத்து சிரித்ததுவே, சீரிய ஓடை குளங்களிலே செந்தாமரைகள் வளர்ந்தனவே, சீரிய ஓடை குளங்களிலே செந்தாமரைகள் வளர்ந்தனவே, ஆறிலில் அவ்விழா கண்ட புதுமையை பாடிட வல்லவர் யாரே அம்மா என்ற ஒரு பாடல் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இந்த உலகம் அழகான உலகம், கடவுள் படைத்த உலகம் நல்லதுன்னா கண்டார். ஸோ நம்ம இந்த முயற்சிகளை செய்கின்ற பொழுது கடவுள் வந்து உண்மையாகவே மீண்டும் வந்து நான் படைத்த உலகத்தை விட நீங்கள் மனிதர்கள் இன்னும் அழகாக படைத்திருக்கிறீர்கள், இது மிகவும் நல்லதென கண்டார் என்கின்ற வார்த்தை கடவுளுடைய வாயிலிருந்தே வரும். நம்மளும் நல்லா இருக்கும், நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனும் நன்றாக இருக்கும். இந்த பூமியை நாம் அழிக்கிவிடக்கூடாது, ஏனென்றால் இது இறைவனுடைய செல்வம், இவையெல்லாம் செல்வங்கள், இந்த செல்வங்கள் ஆசீர்வாதம். ஸோ இந்த ஆசீர்வாதங்களை நமது வாழ்விலே நாம் ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் மைண்ட்ஃபுல்னஸ் முயற்சிகள் எடுத்து இந்த சுற்றுச்சூழலை மிக சுத்தமாகவும் இதை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று திருத்தந்தை முறை கேட்டுக்கொள்கிறார். இது ஒரு விவிலியம் என்று சொன்னேன், அதை நீங்கள் படிக்க வேண்டும். 5வது விவிலியம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு கோசை கடைசியில் உங்களுக்கு ஒரு சொல்லுங்கள்.